புன்னிரி தனித்தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் திரு துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இவரை பற்றிய விவரங்களை தற்பொழுது காணலாம். சென்னையில் 1972 ஆண்டு துரை ராணி தம்பதியருக்கு மகனாக திரு துரை சந்திரசேகர் பிறந்தார். இவர் எம்ஏ முதுகலை பட்டம் பெற்றதுடன் சட்டப்படிப்பையும் பயின்றுள்ளார். திரு துரை சந்திரசேகருக்கு மனைவி டாக்டர் சுபாஷினி, மகன் சஞ்சய் துரைசாமி, மகள் ஜோத்னா ஆகியோர் உள்ளனர். வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். கட்சியில் சிறப்பாக பணியாற்றியதால் பதவிகள் அவரை தேடி வந்தன. முன்னாள் சோழவரும் ஒன்றிய தலைவராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் திரு துரை சந்திரசேகர் இருந்துள்ளார். தற்பொழுது எந்த பதவியிலும் இல்லாத நிலையில் பொன்னேரி தனித்தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். கடந்த 17 ஜனநாயக முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொன்னேரி சட்டமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் திரு துரை சந்திரசேகரன் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரசாரும் தோழமை கட்சி நிர்வாகிகளும் பட்டாசுகளை வெடித்தும் அண்ணா அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். அடித்தட்டு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பொன்னேரி தனித்தொகுதியில் அடிப்படை வசதிகள், எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளும் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர்களுக்காக மட்டும் இந்த தொகுதி செயல்பட அமைந்துள்ளது. அதை அடியோடு அழிக்க வேண்டும், குழி தோண்டி புதைக்க வேண்டும், மக்கள் விரோத பாசிச பாரதிய ஜனதா ஆட்சியை அறவே அகற்ற வேண்டும், அதற்கு இணையாக அந்த ஆட்சியோடு ஒத்து ஊதி கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசை இதோடு குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு இந்த தொகுதியில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றலாம் என்று கழக தோழர்களோடும் கூட்டணி கட்சி தொண்டர்களோடும் கலந்து ஆலோசித்து வருகின்ற காலகட்டங்களில் அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ, போக்குவரத்து நெரிசல், பாலங்கள் அதிகமாக கட்ட வேண்டி நிறைய முற்போக்கு சிந்தனையோடு வெற்றி பெற்று இதை அரும்பாடுபட்டாவது நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்து கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன்.